இன்றைக்கி நம்ம சேனலில் 9 கஜம் புடவை எப்படி கட்டிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் 9 கஜம் புடவை ராணி சுங்குடி புடவை எடுத்துட்டுருக்கேன். காட்டன் சாரி, சில்க் காட்டனும் நல்லா வரும். பட்டு புடவைலாம் புதுசாக இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது உள்பக்க மடிப்பு, இது உள்ளே வச்சு கட்டிக்கிறது ப்ளைனாக இருக்கும். இது தலப்பு முந்தானையாக வரும், கோடு கோடாக இருக்கு பாருங்க, முந்தானையாக வரும். அது இந்த கயர் வந்து குனிஞ்சு நிமிடுறதே சில பேருக்கு அவுந்துருமோன்னு பயமாக இருக்கும், அதுக்காக இடுப்பில் கட்டிக்கிறதுக்காக இந்த கயர் எடுத்துட்டுருக்கேன். இப்போது புடவையில் எது முன்பக்கம் பின்பக்கம் பார்த்துக்கோங்க. நல்ல பக்கத்தை வெளியில் வச்சுட்டு, எப்படி புடவை கட்டிக்கிறதுக்கு நம்ம வச்சுப்போமோ அதே மாதிரி வச்சுட்டு, இந்த 6 கஜம் புடவைக்கு நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி சின்ன சின்னதாக வைக்கணும். நான் ஒரு 5 வச்சுட்டுருக்கேன். எனக்கு 3, 4, 5 ப்ளீட்ஸ் வச்சுட்டுருக்கேன். அவாவா உடம்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். உள்ளியாக இருக்கிறவா 7-8 கூட வச்சுக்கலாம். அதை பின்னாடி நடுவில் வச்சுக்கணும். அதுக்கு பேர் கொசவம்னு சொல்கிறது. அதை நடுவில் வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்லேருந்து அந்த புடவையை பின்னாடி சுற்றி கொண்டு வரணும். அப்போது ஃப்ரண்ட்டில் வலது காலு கீழே இந்த புடவையை நல்லா காலை அகட்டி வச்சுட்டு நல்லா அழுத்தி மிதிச்சுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கேப்பு கிடைக்கும், தடுக்காமல் இருக்கும், நல்ல லூஸாக புடவை கிடைக்கும். இப்போ பின்னாடியிலேருந்து அந்த புடவையை இழுத்துன்னு வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கணும். பின்னாடியிலேருந்து எடுத்துன்னு வந்த அந்த புடவையையும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற புடவையோடு சேர்த்து முடிச்சு போட்டுக்கணும் நல்லா டைட்டாக. முடிஞ்சுன்ட்டு அதை நல்லா உள்ளே சொருகிக்கலாம். உள் பக்கமாக சுருகின்ட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைட்டாக இருக்கணும் அது. இப்போ பின்னாடி கொசவம் வெளியில் இருக்கணும். இப்போ இந்த காலை தூக்கவே கூடாது, அந்த அடியில் மிதிச்சுன்றது அப்படியே இருக்கணும். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு லூஸாக இருக்கணுமோ, அதாவது கீழே தடுக்காதபடிக்கு நல்லா புடவையை லூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை எடுத்து சொருகிக்கணும். ஃப்ரண்ட்டில் இந்த லெஃப்ட் சைடில் எவ்வளோ அளவுக்கு லூஸாக விட முடியுமோ விட்டுக்கணும். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கோ. இந்த லெவலுக்கு அந்த லெஃப்டில் இருக்கிற பார்டரை கொண்டு வரணும். சுருக்கி கொண்டு வந்து நல்லா பரத்தி சுருகிக்கணும். ஒரே இடத்துல சுருகிண்டா புஷ்னு வயிறு பெருசாக காமிக்கும், அதனால் நல்லா அகலமாக பரத்தி சுருகிக்கோங்க. இப்போ இந்த இதை 2 முட்டிக்கும் கீழே வர மாதிரி பேக் சைடு கொண்டு போகணும். ரொம்ப கீழே போச்சுன்னா மடுசார் கீழே தெரியும், அதுவும் தப்பு. முட்டிக்கு மேலே போனாலும் தடுக்கும், அதுவும் தப்பு. முட்டிக்கு கீழே கொஞ்சமாக இருக்கணும். இப்போது அந்த மடுசாரை பின்னாடி கொண்டு வந்து நல்லா உள்ளே சொருகணும். நம்மளோட கை அளவுக்கு உள்ளே போகிற மாதிரி சுருகிக்கணும். கையினா அதாவது உள்ளங்கை விரலோடு சேர்த்து இருக்கிற அளவு உள்ளே போகிற மாதிரி நல்லா சுருகிட்டு இந்த கொசவம் வெளியில் தெரிகிற மாதிரி விட்டுண்டு கீழே தொங்குற கொசவமும் உள்ளே எங்கேயானு மாட்டின்னு இருந்ததுன்னா எடுத்து விடணும். பாருங்கோ, முட்டிக்கு கீழே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கயரை எப்படி கட்டிக்கிறேன்னு பாருங்கோ. பின்னாடி தொங்குறது இல்லையா, அந்த இதை நான் உங்களுக்காக அந்த மேலே எடுத்து போட்டுருக்கேன் தெரியறதுக்காக. ஏன்னா அதையும் சேர்த்து போ கட்டின்றக்கூடாது. உள்ள சொருகின்ற மடிப்புக்கு மேலே இந்த கயரை கட்டிக்கணும். நல்லா டைட்டாக கட்டின்டா அந்த உள்ளேந்து அது வெளியில் வந்துட்டா கூட இந்த கயரோட சப்போர்ட்டில் இருக்கும் அது அந்த மடி. அவ்வளோதான், நல்லா டைட்டாக அதை முடிச்சு போட்டு ஃப்ரண்ட்டில் சொருகி வச்சுருங்க. இப்போ பின்னாடியிலேருந்து ஒரு பக்கத்தை எடுத்து
பாருங்க இப்படி ஸ்ட்ரைட்டா புடிச்சுக்கிறது சைடுல கிராஸா வரும் அந்த எந்த அளவுக்கு கிராஸா இருக்கோ ஸ்ட்ரைட்டா ஆரம்பிக்கிறது பத்தியில அதுக்கு முன்னாடி இந்த இடம் ஸ்ட்ரைட்டா ஆரம்பிக்கிறது இல்லையா அது மிச்சத்தை அங்க பின்னாடி சொருகிடணும் ஆரோ மார்க் தெரிஞ்சது இல்லையா அந்த இடத்துல இருந்து பின்னாடி சொருகிடணும் இந்த ஹைட் மடிசார் தெரியாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தி மேலே போட்டுக்க வேண்டியதுதான் இந்த மேலே போட்டுக்கிறது நல்லா லூஸாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ரொம்ப டைட்டாக போட்டுன்றக்கூடாது இந்த மேல் பாகத்தை அட்ஜஸ்ட் பண்ணி மிச்சம் இருக்கிறதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து வயத்தில் சுருகின்னு விடலாம் இந்த வெளி மடிப்பை வந்து கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி லூஸாக விட்டுட்டு இப்போது முந்தானை பார்க்கலாம் ஒரு பக்கம் ஏத்தலாக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா பெருசாக இருக்கும் உள் பக்க மடிப்பு எடுத்துன்னு வந்து அதை வெளியில் மடித்து விடணும் அப்படி வெளிப்பக்கமாக மடிச்சுட்டு ரெண்டாக மடிச்சுட்டு சொருகிக்கணும் இந்த மடிப்பு மடி வந்து அந்த ஹைட்டு அவாவா சௌரியம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னாக்க மடிச்சுட்டு உள்ளே சுருகிக்கலாம் அவ்வளோதான் 9 கஜம் கட்டிண்டாச்சு நம்மளாக கட்டிக்கிறதே ரொம்ப கம்ஃபர்டபுளாக கட்டிக்கலாம் இப்போ பாருங்க மேலே பின் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மடிப்பு வச்சுக்கிறதே இந்த மேல் மடிப்பை வந்து லூஸாக விட்டுக்கணும் அதுக்கப்புறம் பின்னாடி உள் தலைப்பை எடுத்து அதை பாதியாக மடித்து வெளிப்பக்கமாக விட்டுட்டு இதில் பாருங்க உள்ள நான் உள் மடிப்பில் இருக்குது பாருங்க இந்த ரெண்டாம் மடித்தது தெரியறது இல்லையா அதை இப்படி சொருகின்னுடணும் சில பேர் மடி சின்னதாக வச்சுப்பா அதுக்கு வேணும்னா மேலே மடிச்சுட்டு உள்ளே சொருகிக்கலாம் அவ்வளோதான் இது நம்மளாக கட்டிக்கிறது ரொம்ப சௌரியமாக இருக்கும் ரெடிமேட்லேயும் இப்போலாம் கிடைக்கிறது இருந்தாலும் இது ஒரு அழகு நீங்களாக கட்டின்னு பாருங்க Thank you.